காஃபி 7000க்கும் அதிகமான விலையில் விற்கிறது. வடகொரியா அதிபர் கிம் ஜாங் உன் தங்கள் நாட்டில் நிலவும் உணவு பஞ்சத்தை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளார். புயல் மற்றும் இயற்கை பேரழிவுகள் காரணமாக வேளாண்மை துறையால் தேவையை நிறைவேற்ற முடியவில்லை என்று கிம் ஜாங் உன் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜூன் 6ஆம் தேதி வடகொரியாவை ஆளும் தொழிலாளர் கட்சியின் மத்திய குழு கூட்டம் நடைபெற்றது. நீண்ட நாட்களுக்கு பிறகு முதன்முறையாக பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் கிம் ஜாங் உன். அவரை கண்ட பொதுமக்கள் அரசு அதிகாரிகள் அனைவரும் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்தனர். ஏனென்றால் கிம் ஜாங் உன் எடை குறைந்து மிகவும் மெலிந்து காணப்பட்டார். பழைய படங்களுடன் அவரது தற்போதைய படத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது மிகவும் எடை குறைந்திருந்தார். கிம் ஜாங் உன் 5 அடி 8 இன்ச் உயரமும் முன்பு 140 கிலோ எடையும் கொண்டிருந்தார். சுமார் 10 முதல் 20 கிலோ உடல் எடையை அவர் இழந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. கிம் ஜாங் உன் மெலிந்து போயிருப்பது வடகொரிய நாட்டு மக்களை கவலையில் ஆழ்த்தி உள்ளதாகவும், அதிபரின் எடை இழப்பு குறித்து வடகொரியாவில் உள்ள அனைவருமே மனமுடைந்து போய் உள்ளதாகவும், தங்களுக்கு கண்ணீர் வரவழைப்பதாகவும் வடகொரிய மக்கள் கூறுகின்றனர். அதேவேளையில் தன்னுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக கிம் ஜாங் எடை குறைப்பில் ஈடுபட்டுள்ளதாகவும் கருதப்படுகிறது. கிம் ஜாங் உன் அதிகமாக மது அருந்தும் பழக்கம் கொண்டவர். பிரான்ஸ் நாட்டில் தயாராகும் ஹெனெசி ரக மதுவை விரும்பி குடிப்பார். இந்த மது ஒரு பாட்டிலின் விலை $2000, அதாவது இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன். ஒரு முறை அமர்ந்தால் 2 ஹென்னசி பாட்டில்களை கிம் ஜாங் உன் குடித்து விடுவாராம். ஆண்டுக்கு 30 மில்லியன் அமெரிக்க டாலர்களை மதுவுக்காக மட்டும் செலவிடுவதாக சொல்கிறார்கள். டென்மார்க் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பன்றி கறியை விரும்பி சாப்பிடுவார். பிரெஞ்சு தயாரிப்பான வெஸ்ட் செயின்ட் லாரன்ஸ் சிகரெட்டுகளை தான் புகைப்பார். இந்த சிகரெட்டுகள் ஒரு பாக்கெட் 6000 ரூபாயாம். அதிக மதுவும் புகைப்பழக்கமும் கொண்டிருப்பதால் கிம் ஜாங் உன்னுக்கு இதய நோய் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக மருத்துவ நிபுணர்கள் எச்சரித்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் தான் கிம் ஜாங் உன் எடையை குறைத்து வருவதாகவும் சொல்கிறார்கள். கிம் ஜாங் உன்னுக்கு முன் வடகொரியாவை ஆண்ட அவரது தந்தை மற்றும் தாத்தா இருவரும் இருதய பிரச்சனைகளால் இறந்து போனார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வடகொரிய மக்கள் கிம் ஜாங் உன் குடும்பத்தினர் மீது அளவற்ற பற்றும் பாசமும் கொண்டவர்கள். அதனால் கிம் ஜாங் உன் என்ன செய்தாலும் அவர் மீதான பற்று மக்களிடத்தில் குறைவதில்லை.